வைட்ராஜா ஆட்சி காலத்தில் 1867 ஆண்டு சரவாக் அரசாங்கத்தால் மாத்தாங் மலை பகுதியில் காபி தோட்டம் ஒன்று நிறுவப்பட்டது. இந்த எஸ்டேட்டில் வேலை செய்வதற்காக கொண்டு வரப்பட்டவர்கள்தான் இன்றைய சரவாக் தமிழர்கள். பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் மலாயாவிற்கு தமிழர்கள் அழைத்து வரப்பட்ட அதே காலகட்டத்தில்தான் சரவாக் மாநிலத்திற்கும் தமிழர்கள் சார்ல்ஸ் புக் அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டார்கள். இந்த மாத்தாங் மலைக்கோயில் மாரியம்மன் ஆலயத்தையும் சரவாக் தமிழர்களையும் பிரித்து பார்க்கவே முடியாத அளவிற்கு ஒன்றோடு ஒன்றாக உணர்வாகவும் உறவாகவும் இணைந்துள்ளது. சமீபத்தில் தான் கும்பாபிஷேகம் நடந்து பெரிய கிராண்ட் பிளேஸில் செஞ்சோம். குரூப்போட ஃபேமிலி கிரேன் கிரேன் சான் வந்து இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துட்டு நான் இங்கே சிறப்பு தமிழருக்கெல்லாம் பெரிய ஒரு அங்கீகாரம். அதே காலகட்டத்தில் 1915 மாட்டு போட்டி என்று அழைக்கப்பட்ட சரவா டென்னிஸ் கிளப் மைதானத்தில் திரு வைத்தி தலைமையில் பெருமாள் சிலையை வைத்து நெடுங்காலமாக வழிபட்டு வந்தனர். ஒரு மண்ணு கேட்டார், மண்ணு அந்த மண் என்னத்துக்குன்னாக்கா தமிழ் ஸ்கூல் கட்டுறதுக்கும் கிளாப் ஹவுஸ்க்கும். இப்போ தற்சமயத்தில் இந்த ஆலயத்தில் நான் தலைவராக இருக்கேன். அதாவது நாட்டமாக சொல்லுவாங்க நாயக்கை வந்து இந்திய சிஷன் குறிச்சிங்க, அது வந்து சர்வ இந்தியருக்கு வந்து மாதிரி போடிங்க. இந்த செகண்ட் ஃபேஸ் ஒரு தமிழ் கிளாஸ் வந்து 1960 ஆரம்பித்தாங்க. முதலாவது வாத்தியார் வந்து கற்றுக் கொடுத்தது வந்து மிஸ்டர் வைத்தியநாதன். கடந்த 148 ஆண்டுகளாக சரவாக் தமிழர்கள் தங்களது மொழியையும் பண்பாட்டினையும் சமயத்தையும் கட்டிக்காத்து வருகிறார்கள் என்பது போற்றுதலுக்குரியது, சிறப்புக்குரியது, பாராட்டுதற்குரியது.